ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் ஃபேவரட் ஷோ. அழைக்கலாம், சமைக்கலாம். ஒவ்வொரு நாளுமே 12:30 ஆனோட நீங்களாம் தயாராக இருப்பீங்க, குக்கிங் சம்மந்தப்பட்ட பல டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இன்றைக்கும் பல டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக ஷெஃப் பிரகாஷ் வந்திருக்காரு. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9596-9438. ஸோ டக்குன்னு ஃபோன் எடுத்து இந்த நம்பருக்கு டயல் பண்ணி டக் டக் டக்குன்னு உங்களோட டவுட்ஸ்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷெஃப் பிரகாஷ் வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே, இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம ஜூஸஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொமோக்ரானட் ஜூஸ் பற்றி சொன்னீங்க, அதுக்கு பொமோக்ரானட் மிக்ஸ்டு வித் வாட்டர்மெலன் சொன்னீங்க, குக்கும்பர் சொன்னீங்க. இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்டான ஜூஸ்? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீசனாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிது வந்து நொங்கு. நம்ம வந்து நொங்கை பற்றி பேசலாம். இந்த இது வந்து ரெண்டு விதமாகவும் பண்ணலாம், ரெண்டு விதமானா ரெண்டு பாலில் பண்ணலாம். ஒன்று தேங்காய் பாலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு அதுலேயும் பண்ணலாம், இன்னொன்று வந்து பாலை காய்ச்சிட்டு அதுலேயும் பண்ணலாம். இப்போ எப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நொங்கு வாங்கினோன்னா ரெண்டு நொங்கு போதும் ஒரு கிளாஸுக்கு, அந்த அளவில் எடுத்துக்கோங்க. நொங்கு வாங்கினோன்னா அந்த தோலை சீவிடுங்க, சீவிட்டு அதை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அது வந்து கார்னிஷுக்கு வச்சுங்க. இன்னொன்று வந்து நைஸாக அதை கட் பண்ணாமல் ஒன்று நாலுமா கட் பண்ணிவிட்டு அந்த பாலில் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடுங்க. அது கூட வந்து வெல்லம் சேர்த்துங்க. வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 100% சத்து அப்படியே கிடைக்கும். எனக்கு வெல்லம் இல்லை அப்படிங்கிறவங்க தேன் சேர்த்துங்க, இதை விட ரொம்ப அதிக சத்து கிடைக்கும். தேன் இல்லாதவங்க சுகர் சேர்த்துக்கலாம். பால், நொங்கு, வெல்லம், இது மூணுமே போதும். நல்லா மிக்சியில் குறைன்னு அடிச்சுட்டு அது கூட கார்னிஷ் வந்து இது மேலே இது மட்டுமே போட்டால் போதும். பருப்பு வேணுங்கிறவங்க வந்து பாதாம் பருப்பை நல்லா வறுத்துட்டு எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு அதை நல்லா சீவி அது மேலே போட்டிங்கன்னா அந்த கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டான நுங்கு ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. பல பேர் வந்துட்டு நுங்கு ரொம்ப இளம் நுங்காக கிடைக்க மாட்டேங்குது, முத்துனை நுங்காக இருக்காது, சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குதுன்னு. ஸோ முத்துனை நுங்கெல்லாம் போட்டு ஜூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம், ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் என்ன? ஹலோ ஹலோ, டிவி சத்தத்தை குறைச்சிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க மேடம். ஓகே, இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க? ஹலோ, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? ஹலோ, டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. இதங்க விஷல பாத் எப்படி சென்றது? ஓகே ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஷெஃப் இருக்காரு. வணக்கம்மா. வீட்டுல சுருக்கமா ஒரு மசாலா வச்சு எப்படி பண்றதுங்கறத நான் சொல்றேன், சரிங்களா? ஓகேம்மா, இப்போ பாருங்கம்மா, அந்த பிஸ்மில்லா பாத்துக்கு மசாலா என்னன்னா தனியாவும் தேங்காவும் அது கூட வந்து மிளகு ஜீரகம். மிளகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு, ஜீரகம் வந்து அதை விட 1/4 டீஸ்பூன் போதும். தனியா தேங்காய் இது எல்லாமே எண்ணெயே இல்லாமல் வறுத்து எடுத்துங்க. தேங்காய் வந்து நீங்கள் அதை வதக்கி எடுக்கும்போது நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது தனியா, அடுத்தது மிளகு ஜீரகம். மிளகு ஜீரகம்லாம் எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டு அரைக்க போகும்போது ஒன்றா அரைச்சிங்க. தேங்காய் இல்லை, அதாவது எண்ணெய் இல்லாமல் இருக்கணும், முக்கியமாக அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பார் எப்படி பண்ணுறீங்களோ அதே மெத்தடு தான். சாம்பார் அதாவது சாம்பாருக்கு வந்து என்ன பண்ணுவோம், நம்ம காயெல்லாம் எல்லாம் முன்னாடி பண்ணுவோம், இதுக்கு அப்படி கிடையாது. பருப்பு அதாவது பாசி பருப்பும் தோரம் பருப்பு, ஒரு கிளாஸ் பாசி பருப்புன்னா 1/2 கிளாஸ் தோரம் பருப்பு, 1/4 கிளாஸ் அரிசி, அந்த அளவில் போதும். இது எல்லாமே ஒன்றாவே அதாவது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் இந்த சாம்பார் சாதம் பண்ணும்போது நல்லா மலர்ந்து வரும், கொல கொலன்னு இருக்காது, அதிகமாக கொல கொலன்னு இருக்காது. அந்த சாதம் தான் வெந்துருது இல்லை, அதனால் அதுலேருந்து அந்த கஞ்சி வராதுன்னு சொல்கிறேன். இதை எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வைக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுங்க, பெருங்காய தூள் சேர்த்துங்க, பச்சை மிளகாய் சேர்த்துங்க. இது சனியாக இந்த சைடில் சனியாக அது வேகட்டும், வெந்து ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த சைடில் நீங்கள் வந்து மசாலா பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து இதில் வந்து முருங்கைக்காய் போட வேணாம் சாம்பார் சாதத்துக்கு எப்பவுமே. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் வந்து இதில் சேர்க்கும்போது அதிக டேஸ்ட் ஆகிடும், அதனால் நான் சொல்கிறேன். முருங்கைக்காய் வந்து பெரும்பாலும் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் அதிகமாக போட மாட்டாங்க, எல்லாமே கேரட்டு பீன்ஸ் தான் போடுவாங்க. ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க, கடுகு, ஜீரகம், வெந்தயம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டுங்க. அதுக்கப்புறமா தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வெஜிடபிளோ வெஜிடபிளையும் போட்டு லைட்டாக மீடியம் ஃபயரில் வச்சு சாத்திய பண்ணுங்கள். அதாவது வதக்குங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுவும் அது கூட போட்டுருங்க. ஒரு எலும்பிச்சம்பழம் அளவு வந்து புளி எடுத்துங்க, அதுவும் அதுக்குள்ளேயே போட்டுருங்க. நல்லா வதக்கிடுங்க. அந்த அந்த
புளிப்பு அந்த உரப்பு எல்லாமே அந்த வெஜிடபிளில் நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த இங்கே நான் தனியாக வேக வச்சுருக்க சொன்னிருக்கேன் ரைஸு பருப்பு எல்லாமே அதுவும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த ஆயிலெலாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நான் மசாலா அரைக்க சொன்னது அந்த மசாலாவும் போடுங்க நல்லா அப்படியே பெரட்டினாவே போதும். ஏன்னா மசாலா வந்து எல்லாமே நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டேன் ஜஸ்ட் அதை பெரட்டினாவே அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு சொட்டு நெய் போட்டுங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுங்க, இறக்கும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. இதெல்லாம் நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சுட சுட பிசிபிளா பாத் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகே, நீங்கள் டிவி பார்க்குறீங்கன்னு தெளிவாக தெரியுது. ப்ளீஸ் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஹலோ ஹலோ, ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு டிவி சத்தத்தை குறைங்க. உங்களோட வாய்ஸை கேட்கணும்னு உங்களுக்கும் ஆசையாக இருக்குது, எல்லாம் புரியுது. பட் ஃபோனில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுனீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் தெளிவாக ஷெஃப் சொல்கிறது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? ஹலோ, எங்க பேர் பவானி. ஓகே, எங்கிருந்து கால் பண்றீங்க? ஹலோ, நாங்க புதுச்சேரியில இருந்து ஃபோன் பண்றோம். ஓகே ஓகே, புதுச்சேரியில இருந்து கால் பண்றீங்களா? குட் கோலா டிவி பார்க்காம பேசுறீங்களா? ஹலோ, டிவி பார்க்காதீங்க, டிவி பார்க்காம பேசுங்க ப்ளீஸ். இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க? ஓகே, அடுத்த முறை யார் கால் பண்ணாலும் தயவு செஞ்சு டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. ஹலோ, பேசுறீங்க, திரும்ப பதில் மட்டும் சொல்ல மாட்டேன்றீங்க, என்ன டவுட் கேட்க போறீங்க? ஓகே ஃபைன், அடுத்த முறை கால் பண்ணுங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. செஃப், ஜூசஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம், இந்த நுங்கு ஜூஸ் பத்தி சொன்னோம், கிட்டத்தட்ட நுங்கு மில்க் ஷேக் மாதிரி. ஆமா, இதை தவிர்த்து வேற என்ன மில்க் ஷேக் பண்ணலாம்? தேங்காயில மில்க் ஷேக் பண்ண முடியுமா? தாராளமா, தேங்காயில வெறும் அதாவது ஃப்ரெஷ் தேங்காவை எடுத்துட்டு அது கூட வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம். வேணுங்கிறவங்க என்ன ஃப்ரூட்டு வேணால் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பாலில் செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நீங்கள் அடித்தாவே போதும். இதை வந்து காய்ச்சிறதுக்கு தேவையில்லை, இதை வந்து நிறைய அந்த ஃப்ரிட்ஜர் அதாவது அதிகமாக கூல் படுத்த தேவையில்லை. இந்த தேங்காவே நம்ம உடம்புல சேர்த்துக்கும் போது உள்ளே போகும்போது உடம்பே நல்லா கூலாகிடும். ஓகே, இப்போ இருக்க ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஜூஸ் ஷாப்பில் வந்துட்டு நுங்கு டெண்டர் கோக்னட் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் தண்ணியில் இளநீரில் வந்துட்டு நிறைய ஜூஸஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃப்ரீசரில் வச்சிருக்க மாட்டீங்க, குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க. ஸோ இது மாதிரியான சம்மர் டைமில் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஜூஸஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். நீங்களும் இதே மாதிரி தொடர்ந்து பல குக்கிங் டிப்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மட்டும் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், இது அழைக்கலாம், சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ, அழைக்கலாம், சமைக்கலாம். சமையலை பற்றி பல டவுட்ஸை நீங்கள் டக் டக்குன்னு கேட்டுட்ருக்கீங்க, ஷெஃபும் பட்டு பட்டுன்னு பதில் சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம், நிகழ்ச்சியோட அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், ஹலோ, சொல்லுங்க. தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறோம். ஓகே, உங்கள் பேர்? என் பேர் சுதாங்க. ஓகே சுதா, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? வெள்ளை சாம்பாரும் தட்டையும் சொல்லுவாங்க. வெள்ளை சாம்பார்? ஆமாம், வித்தியாசமா இருக்கு, அது இருக்கும், கேள்விப்படாததா இருக்கு. ஓகே, செஃப்க்கு தெரியுதா? பாப்போம் செஃப். வெள்ளை சாம்பார். வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கும்மா. உங்க ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு சார், ஒரு மாசமா நீங்க போடவே இல்ல, நாங்க பாத்து பாத்து ஏமாந்து தான் மிச்சோம். அதான் இப்ப போட்டாங்களேம்மா. சரிமா, சரி. நீங்க வெள்ளை சாம்பார்னு கேட்டு சொல்லுங்க சார். வெள்ளை சாம்பார்னா கடப்பா சொல்றீங்களா? ஆமா, வெள்ளை சாம்பார் பச்சை மிளகாய் போட்டு வைப்பாங்க. ஆ, அது சரிமா, நான் சொல்றேன். சரி, கவனிங்க. இப்போ வந்து அவங்க வந்து வெள்ளை சாம்பாருங்க அந்த பச்சை மிளகாய் சாம்பார்னு சொல்லுவாங்க. வெள்ளை சாம்பார்லாம் ஒன்றும் இல்லை, மஞ்சத்தூள் போடாமல் இருந்தால் அது வெள்ளையாக இருக்கும், அது இருந்து தனியாத்தூள் போட்டால். வெள்ளை சாம்பார் கடப்பான்னு சொல்லுவாங்க, அதுவும் வெள்ளை சாம்பார்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து பச்சை மிளகாய் சாம்பார் கேட்டிருக்காங்க, அதுதான் வெள்ளை சாம்பார்னு சொல்கிறாங்க. பச்சை மிளகாய் சாம்பார் செய்யும்போது மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கு வந்து தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும், புளி வந்து கொஞ்சம் ஒரு கல் இது அதிகமாக சேர்த்துக்கிட்டாவே போதும். தக்காளி மட்டும் கம்மியாக சேர்த்துக்கிட்டாவே போதும், அது அவ்வளோதான். இந்த வெள்ளை சாம்பாரை பொறுத்துக்கு நீங்கள் எப்பொழுதும் பண்ணுற மாதிரி தான், ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுங்க, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா கீறி போட்டுங்க. காஞ்ச மிளகா ஒரு காஞ்ச மிளகாவ போதும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி போதும். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு தக்காளி போதும். அந்தளவில் சேர்த்துட்டு தனியாத்தூள் சேர்த்துங்க.
காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான், பெருங்காய தூள் போட்டுங்க அதிலே. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன காய் வேணுமோ, இதில் வந்து சிவப்பு கலர் காய் அதிகமாக சேர்க்கவே வேணாம், வந்து பீன்ஸ் சேர்த்துங்க, அவரைக்காய் சேர்த்துங்க, வெண்டைக்காய் சேர்த்துங்க, முருங்கைக்காய் சேர்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் தனித்தனியாக சேர்த்துங்க, ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு காய் சேர்த்துங்க, மொத்தமாக சேர்த்துக்க வேணாம். ஏன்னா சத்து அதிகமாக இருக்கும், அந்த டேஸ்ட்டும் அந்த அவரைக்காய் முருங்கைக்காய் அந்த பச்சை மிளகாயில் உள்ள அந்த டேஸ்ட்டு வராது. அதனால் சொல்கிறேன், இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பாசி பருப்பு ஒரு கிளாஸு, அரை கிளாஸ் தோரம் பருப்பு, இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ரெண்டு பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை அது கூட நல்லா வேக வச்சுட்டு அது கூட சேர்த்துட்டு இறக்க போகும்போது ஒரு சொட்டு ஒரு ஸ்பூன் நெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டான வெள்ள சாம்பார் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை, அப்படிப்பட்ட ரெசிபி ஷெஃப் சொல்லியிருக்காரு. கால் பண்ணவங்க மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருந்த நேர்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சாம்பார் எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? வெண்பொங்கல் சொல்லுங்க. வணக்கம்மா. ஆமா, வணக்கம் சார், சூப்பரா நீங்க நிகழ்ச்சி நடத்துறீங்க, ரொம்ப சந்தோஷமா. ஆமா, என் பொண்ணு ரெண்டு பேரும் வந்து நெட்ல பாத்து இப்போ டெய்லி. சரிம்மா சரிம்மா சரிம்மா, உங்களுக்கு வந்து அந்த வெண்பொங்கல் அதே மாதிரி வேணும் கரெக்ட்டுங்களா? சரி, அவங்க வந்து வெண்பொங்கல் அந்த மாதிரி கேட்டுங்க. வெண்பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு இருக்குல்ல, அதாவது அரிசி, அது அந்த கிளாஸ் அளவு தான். ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு கிளாஸ் இல்லை அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். அந்த அளவில் அந்த சாதத்தை போட்டு ரைஸை போட்டு அந்த அதாவது தண்ணி போட்டு அதுக்கப்புறமா ரைஸை வந்து எப்பயுமே ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாதம் வடிக்கும் போதாக இருந்தாலும் சரி, இந்தமாரி பொங்கல் இந்தமாரி ஏதாவது செய்யும்போது செஞ்சிங்கன்னா இந்த ரைஸு நல்லா அந்த சாதம் அந்த தண்ணியில் வெந்து நல்லா மலர்ந்து இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், சில பேர் அவசர அவசரமாக செய்வாங்க, அந்தமாரி செய்வாங்க. ஒரு ஆஃப் அன் அவர் ரைஸு ரைஸுக்கு வேக வைக்கும்போது, ஆஃப் அன் அவர் நீங்கள் ரைஸு வேக வச்சு சேர்க்கும்போது நல்ல உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும், அந்த அதோட இதுவும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயும் நல்லா தட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா, ஜீரகமும் அதிலே தட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஜீரகத்தை தட்டி போடாமல் நீங்கள் நெய்யில் தாளிச்சுட்டு மேலே கடைசியாக போட்டுங்க நல்லாயிருக்கும். அதாவது தண்ணி ரைஸ் போடுறீங்க அது ரெடி ஆகிடும், அதுக்கப்புறமா இஞ்சி பச்சை மிளகாய் அதிலே தட்டி போட்டுருங்க, காரம் அதுதான். அதுக்கு வந்து நெய் வந்து தாளிச்சிங்க, நெய்யில் ஜீரகத்தை போட்டு தாளிச்சிடுங்க, பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக சேர்த்துங்க, வேணுங்கிறவங்க கருவேப்பிலையே பிச்சு போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பார். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஆ, ஹலோ சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திருப்பதில இருந்து மஞ்சுமா. ஓகேமா, இப்ப என்ன சமையல் வீட்ல இன்னைக்கு உங்களுக்கு மதியம்? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஓகே, பேர் மட்டும் சொன்னீங்க, நீங்க ரெசிபி டவுட்லாம் எதுவுமே கேட்கல. அடுத்த முறை கால் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் லைன்ல வெயிட் பண்ணி என்ன டவுட்டோ அதை கேட்டு கிளியர் பண்ணிட்டு அதை நீங்க அடுத்த நாள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கால் பண்ணி சொல்லலாம். நிறைய பேர் லைன்ல கால் பண்றீங்க, கால் பண்ணிட்டு செய்யக்கூடிய தப்பு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிவி பார்த்து பேசுறீங்க. ப்ளீஸ் டிவி பார்த்து பேசாதீங்க. நீங்க டிவி பார்த்து பேசினாலே போதும், கிளியரா செஃப் கிட்ட பேசலாம், நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் அகேன் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் சொல்றேன், 044-945-9638. இன்னைக்கு மட்டும் கிடையாது, இந்த வாரம் ஃபுல்லாக ஜூஸ் வெரைட்டிஸ் பற்றி ஷெஃப் சொல்லிட்டு இருக்காரு. தவிர்த்து நிறைய ஜூஸ் வெரைட்டி பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேச முடியுமா? உங்க பேர் என்ன? ஹலோ, என் பேர் இந்திரா மேடம். கம்மி பண்ண முடியுமா? ஓகே இந்திரா, வீட்ல இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு சாம்பார் மேடம். ஓகே, ஃபைன். இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க? இது மட்டன் குருமா எப்படி செய்யறன்னு கேக்குறேன். ஓகே பா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இந்த உங்களுக்கு என்ன மட்டன் குருமா சரிங்களா? ஆமாங்க சார். என்ன கலர்ல வேணும்? வெள்ளை கலரா? உருளைக்கிழங்கு நீங்க மட்டன் குருமா மட்டன் வாங்கும் போது ரெண்டு உருளைக்கிழங்கு வாங்கிக்கீங்க. வாங்கிட்டு வந்து அதை தோலை சீவிட்டு அந்த உருளைக்கிழங்க தண்ணியில போட்டு வச்சிருங்க, அது அப்படியே இருக்கட்டும். இது வந்து லாஸ்டா நான் என்ன பண்ணுங்கிறது நான் சொல்லிடுறேன். நீங்க எப்பொழுதும் போல மட்டன் குருமா, இந்த மட்டன் குருமா எப்படி பண்றீங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு தாளிச்சிங்க, சோம்பு தாளி
தாளிச்சுட்டு வெங்காயம், ரெண்டு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி, ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு தக்காளி போதும். அந்த அளவில் வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, தக்காளி நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கு அப்புறம் தனியாத்தூள், காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவே போதும், அதை கீறி போட்டுங்க. இதில் வந்து தேங்காய் வந்து வெள்ளையாக திருவிட்டு அரைச்சியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா முந்திரி பருப்பு அது கூட சேர்த்துக்கலாம், கசகசா சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். நீங்கள் எப்படி, நான் வந்து தேங்காயோட சேர்த்துக்க சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். அதனால் சொல்கிறேன், இந்த தேங்காய் திருவண்ண தேங்காய் இருக்குல்ல வெள்ளையாக, அதையும் இது கூட போட்டு நல்லா, அதாவது தேங்காய் அரைச்சிட்டு அதை அந்த விழுதோடு இதில் சேர்த்துக்க சொல்கிறேன். இதெல்லாம் நல்லா கொதிக்கிட்டும் அந்த ஆயில் மேலே வரும். அந்த டயத்தில் நீங்கள் மட்டனை, நான் எப்போயுமே சொல்லியிருப்பேன்னு, மட்டனை வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய், அதெல்லாம் போட்டுட்டு அதை நல்லா ஒரு அஞ்சு சவுண்டு வேக வைத்ததுக்கப்புறமா அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துங்க. இதை நல்லா கொதிக்க விடுங்க. பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அந்த டயத்தில் நான் சொன்னேன்னு அந்த உருளைக்கிழங்கு, ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கீங்களே, அதை பச்சையாகவே நல்லா நைஸாக அரைச்சிருங்க. நம்ம குழந்தைகளுக்கு ஃபேரக்ஸ்லாம் கொடுப்பாங்களா, எப்படி அது மாவு மாதிரிக்கே இருக்கும், நல்ல கொல கொலன்னு, அதை இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் பாருங்கள் அந்த குருமா எப்படி இருக்குன்ட்டு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துங்க. இந்த வெள்ளை குருமா, இந்த வெள்ளை மட்டன் குருமா அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த கால்வர்கிட்ட பேசிட்டு கூட சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமை. வெல்கம் பேக் டு தி ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம். சமையலை பற்றி பல டவுட்ஸ் பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. என்னதான் தினமும் சமைச்சாலும் ஒவ்வொரு நாள் சமைக்கும் போது ஒரு வித்தியாசம் வந்தால் நல்லாயிருக்குமே, இல்லைன்னா இந்த விஷயம் நம்ம கற்றுக்கணுமேன்ற ஆர்வம் பல பெண்களுக்கு இருக்கும். அந்த ஆர்வத்துக்குலாம் ஒரு தீனி போடுற மாதிரி இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில் பல பேர் டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியோட அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், ஹலோ, சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறோம். மாதிரி ஓகேம்மா, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? தேங்காய் பர்ஃபி ஓகே, எல்லாரோட ஃபேவரட்னு சொல்லலாம். ஆனா முக்காவாசி பேர் கடையில தான் வாங்கி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு செஃப் ரெசிபி சொல்வாரு, எல்லாரும் வீட்லயே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சரி, நான் சொல்றேம்மா, கவனிங்க சரிங்களா. தேங்காய் பர்ஃபி செய்யும் போது நல்ல பாத்திரம் வந்து கொஞ்சம் திக்கான பாத்திரமா, நம்ம குக்கர் எவ்வளோ நல்ல திக்கா இருக்க அடி பாட்டம்னு சொல்லுவாங்களே, அடி இது எப்படி இருக்கோ அது வந்து திக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது செய்யும்போது அடி பிடிக்காது. நீங்களும் அந்த மீடியம் ஃபயரில் இது செய்யலாம். இது வந்து ரொம்ப ஹை ஃபயரில் செய்யக்கூடாது. தேங்காவை வந்து வெள்ளையாக திருவி எடுத்துக்கணும். தேங்காவை திருவி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சமாக அந்த தேங்காய் வந்து வேகணும். அதுக்காண்டி நான் சொல்கிறேன், ஒரு பாத்திரத்தில் தேங்காய் போடுறீங்க, ஒரு கால் கிளாஸ் தண்ணி போதும். அந்த அளவில் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வதக்குனிங்கன்னா அது நல்லா அந்த பச்சை வேகம் போகணும். அதுக்கப்புறமா சுகர் சேருங்க. சுகர் சேர்த்து நல்லா இது நல்லா வதக்கணும். அதில் போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா அந்த 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 சுகரோட இது தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த கம்பி பதம்னு சொல்லுவாங்களே, அந்த டைம் வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் போத்துங்க, இல்லைன்னா தேங்காய் அன்னையை சேர்த்துங்க. அது கூட வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துங்க, பவுடர் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு இன்னொரு ட்ரேயில் எண்ணெய் தடவிட்டு அது அந்த ட்ரேயில் இதில் போட்டு நல்லா கேக்காக கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ரொம்ப சிம்பிளான அது. குட்டி பசங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் தேங்காய் பர்ஃபி ரொம்ப கஷ்டம் போல இருக்குன்னு பல பேர் நினைப்பாங்க. ஆனால் சிம்பிளாக செஃப் சொல்லிட்டாரு, வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து ஸ்நாக்கை நம்ம வீட்லேயே கொடுக்கலாம், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கம்மா. தொடர்ந்து அடுத்த கலர்கிட்ட பேசலாம். வணக்கம், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன், லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பாண்டிச்சேரில இருந்து பண்றேன் மேடம். ஓகே, உங்க பேர்? பாண்டிச்சேரில இருந்து பண்றேன் மேடம். ஓகே மா, நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது, உங்க பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் ராஜகுமாரி மேடம். ஓகே ஓகே மா, இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க? அல்வா எப்படி செய்யறதுன்னு கேக்கணும் மேடம். ஓகே, என்ன டைப் ஆஃப் அல்வா? கோதுமை மாவு அல்வா சொல்லட்டுமா?
மைதா மாவு சொல்லுங்க சார். சரி ஓகே சரி ஓகே. மைதா மாவு அல்வா செய்யும்போது மைதாவை தண்ணியில் கரைச்சி எடுத்துங்க. இதுக்கு வந்து இந்த ஸ்வீட்டு நான் எப்பயுமே நான் ஏன் இன்னும் ஸ்வீட்டை பற்றி பேசலை அப்படின்னா, ஸ்வீட்டு செய்யும்போது கொஞ்சம் ரொம்ப பார்த்து செய்யணுமா, அந்தந்த பதம் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் அந்த அந்த பொருளே வீணாக போயிடும். அதனால தான் நான் வந்து ஸ்வீட்டை வந்து கடைசியாக வச்சுருக்கேன். கடைசி எபிசோடில் வந்து நான் கண்டிப்பாக ஸ்வீட்டை பற்றி நான் பேச போகிறேன். அதில் வந்து மைதா மாவு தண்ணியில் ஊற்றி கரைச்சிக்க சொல்கிறேன்னே, அதை நல்லா கரைச்சி எடுத்துட்டு ஒரு திக்கான பாத்திரத்தில் இந்த மைதா மாவு போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அதாவது நல்லா சமைக்க சொல்கிறேன். அந்த பச்சை வேகம் போகணும், நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் வந்து அது ஒட்டுற மாதிரிக்க வரும். அந்த ஒட்டுற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணணும், திரும்பவும் நல்லா கிண்டணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் வந்து ஒட்டாமல் வரும். அந்த டயத்தில் அதுக்கப்புறமா தான் சுகர் சேர்க்கணும். கரெக்டான அது லாஸ்ட்டாக தான் இந்த சுகர் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சுகர் சேர்த்திங்கன்னா இந்த மாவு சரியாக வரவே வராது. இது இந்த மாவு மட்டும் இல்லை, எந்த அல்வாவுமே வராது. ஃபஸ்ட்டு அந்த பொருள், நம்ம பொருள் ஒரு இப்போ ஏதோ ஒரு பொருள் நம்ம போட்டு வதக்குறோம் அப்படின்னா அதில் வந்து அந்த பொருள் வந்து பச்சை வேகம் போகணும். அதுக்காண்டி தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் இப்போ இதெல்லாம் வதக்குறோம்ல, நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த பச்சை வேகம் போகணுக்கு அப்புறமா நீங்கள் சுகர் ஆட் பண்ணுங்கள். சுகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அந்த பதம் வந்துடும். அந்த பதம் வந்து எப்படின்னா, அந்த பதம் தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அந்த பாத்திரத்தில் அது ஒட்டவே கூடாது. நம்ம அந்த இப்போ அந்த அல்வா பண்ணுறோம்ல, நல்லா கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கோம்ல, அந்த பாத்திரத்தில் ஒட்டாத டயத்தில் அல்வா ரெடி. அதுதான் அந்த பதம். அது ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த ட்ரேயில் வந்து நீங்கள் இதில் வந்து முந்திரி பருப்பு தாளிச்சும் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து வறுத்துட்டு அது மேலே நல்லா கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ட்ரேயில் போட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சாப்பிடுங்க. இந்த பதம் மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, அவ்வளோதான். ஓகே, அல்வாக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் பதம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கிண்டிக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய ப்ராசஸ். அல்வா செய்யும் போது அம்மாங்கள பாட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கிண்டணும், அதுதான் முக்கியமான விஷயம் ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசலாம், அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹலோ, ஓகே, எங்கேருந்து கால் பண்றீங்க? சென்னையிலிருந்து. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, எல்லாத்துக்குமே ஒன் வேர்ட் தானா, மணிரத்னம் படம் மாதிரி ஒரு வார்த்தையில் தான் பதில் சொல்வீங்க. ஹலோ ஹலோ, ஓகே, என்ன ரெசிபி, என்ன டவுட் கேட்க போறீங்க? ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யறது? ஃபிஷ் பிரியாணி. ஓகே ஃபைன். வணக்கம்மா. வணக்கம்மா. ஆ, எப்படி இருக்கீங்க? அவங்க எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க, நீங்க ஸ்டேட்டர் ரெசிபிக்கு போயிடுங்க. சரி ஓகே, நல்லா இருக்கு. சரி, நான் இப்போ நான் சொல்கிறேன், கவனிங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிரியாணி செய்யும்போது ஃபிஷ்ஷை வந்து அந்த நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துருங்க. இல்லை வீட்டிலே க்ளீன் பண்ணும்போது அந்த மண்டையை மட்டும் கரெக்டாக வெட்டி எடுத்துருங்க. அந்த செதில்னு சொல்லுவாங்களே நாக்கில் அந்த செயல் இருக்கும்ல, அதை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி, அதாவது ஒரு இப்போ நீங்கள் எத்தனை கிளாஸு பாஸ்மதி அரிசி எடுக்கிறீங்களோ அத்தனை கிளாஸு தண்ணி ஊற்றிடுங்க அதில். இப்போது நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்னு சொல்கிறேன்னு வச்சிங்களேன். ரெண்டு கிளாஸு தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு அந்த மண்டையை நல்லா மஞ்சத்தூளில் கழுவிட்டு தண்ணியில் கழுவிட்டு அதில் போட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த மண்டை வெந்து அந்த தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், மீன் வாசனையாக இருக்கும். அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நம்ம எப்பொழுதும் பிரியாணி பண்ணுற மாதிரி தான், ஒரு பாத்திரம் எண்ணெய் ஊற்றுருங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கப்புறம் புதினா கொத்தமல்லி, அதுக்கப்புறமா இந்த தண்ணி சொன்னேன்னே இந்த தண்ணியை அதில் ஊற்றிட்டு சாதாரண கிளாஸ் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த பச்சை வேகம் அந்த ஒரு கொதி விட்டதுக்கு அப்புறமா ரைஸை போட்டதுக்கப்புறமா அந்த திக்காக வருமா அந்த டயத்தில் மேலே லைட்டாக கரம் மசாலா பவுடர், பட்டை கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மூக்கு, ஸ்டார் எனிசு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடரை இதில் கொஞ்சமாக சேர்த்துக்க சொல்கிறேன். சேர்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க. மீதி இருக்கிறத வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா நம்ம 65 உள்ள மசாலா தான், சில்லி பவுடரு, எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு மசாலா போட்டு தவாவில் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் போதும். இந்த மீன் பிரியாணி
அந்த மீன் பிரியாணி வாசனையே இருக்கும். ஏன்னா அந்த மண்டையோட ஸ்ட்ராக்கு சேர்த்துருக்கோம்ல அந்த தண்ணி அவ்வளோ வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பல பேர் செய்யக்கூடாதுன்னா ஃபிஷ் பிரியாணி பண்ணிட்டு நல்லா கிண்டுவாங்க, ஃபிஷ் எல்லாம் உடஞ்சி போயிடும். அப்படி பண்ணாமல் தவா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷை மேலே வச்சிங்கன்னா அழகாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். செஃப் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, அதை தாண்டி நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். டிப்பு என்ன? நீங்கள் வந்து டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது வந்து நான் சொன்னேன்னா கொஞ்சம் சிக்கனமாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ என்ன, வீட்டில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வாங்குகிறோம், இல்லை சேனைக்கிழங்கு வாங்குகிறோம், இல்லை கருணக்கிழங்கு வாங்குகிறோம், இதெல்லாம் வேக வைக்கும்போது கொஞ்சம் அது கூட உப்பு சேர்த்துக்க சொல்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்தில் போய் 15 நிமிஷம் இருந்தாவே போதும் உப்பு சேர்த்ததுக்கப்புறம். அப்போ போய் நம்ம போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது எந்த கிழங்கு வகைகளாக இருந்தாலும் சரி சீக்கிரமாக வெந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கேஸ் செலவு மிச்சம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குக்கரில் நீங்கள் எந்த கிழங்கு வகை போடும்போது உப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் அதில் இன்க்ளூட் ஆகிடும். அதே நேரத்தில் சிக்கனமாக நீங்கள் சீக்கிரம் சமைச்சு முடிச்சிடலாம்னு செஃப் சொல்லியிருக்காரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க செஃப். இந்த ஆஃப் அன் ஹவர்ஃபுல்லாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ செஃப். இந்த ஆஃப் அன் ஹவர்ஃபுல்லாக நீங்களும் பல விதமான குக்கிங் டவுட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.